இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. காஃபி போறதுக்காக வந்து காஃபி தூள் டப்பா எடுத்தேன். காஃபி தூள் வந்து கட்டி பிடிச்சி போயிடுச்சு. சன்ரைஸ் காஃபி தூள் வெளில வச்சதுனால பார்த்தீங்கன்னா கட்டியாகி போயிடுச்சு. சரின்ட்டு அதில் தான் காஃபி போடும்போது மட்டும் பாலை ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் காஃபி போட்டுப்பேன். அது வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்த பாட்டிலில் பால் நல்லா சுட சுட சுண்ட காய்ச்சின பால் எடுத்து கிளாஸில் வந்து ஊற்றுனேன். தொப்புன்னு வெடிச்சிடுச்சு. நல்ல வேலை உயிருக்கு என்ன ஆபத்து இல்லாமல் ஒரு கிளாஸ் பால் ஊற்றுறது தான் மிச்சம். இந்த மாதிரி சூடாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் கிளாஸ் பாட்டிலில் ஊற்றுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி கொடுத்தான்னு பார்த்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதை இப்போ க்ளீன் பண்ணணும். நல்ல வேலை மேலே எதுவும் தெரிக்காமல் போயிடுச்சு. ஆனால் ஊற்றும் போதே டவுட்டோடு தான் ஊற்றுறேன். சூடாக கிளாஸில் ஊற்றுறோமே அப்படின்ட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நமக்கு நல்லது. சரி ஓகே, டைம் ஆகிடுச்சு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். போயிட்டு காஃபி குடிச்சிட்டு அந்த மொடல் அந்த இடத்த முதல்ல க்ளீன் பண்ணிட்டு காஃபி குடிச்சு நம்ம ரெடி ஆகலாம். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பார்த்துருக்கேண்ணா. ஒரு கிளாஸ் பவுலில் சுட சுட இதை ஊற்றுறாங்க, டொப்புன்னு வெடிச்சிச்சு. அந்த கிளாஸு குவாலிட்டி இல்லாத கிளாஸு உடஞ்சிருச்சுன்னு நினச்சா கடைசிதான். இந்த வேலை கடம்புற நேரத்துக்கு இந்த வேலை எனக்கு தேவையா? கொஞ்சமாச்சும் மூளையை பயன்படுத்தணும். கிளாஸ்ல வந்து சுட சுட ஊத்துறேன், என்ன ஆகும்ன்றது எக்ஸ்பிரிமெண்ட். நேத்து ஊத்துறேன் நல்லா இருந்துச்சு. அதனால திரும்ப இன்னைக்கு ஊத்துறேன். கட்டி போயிடுச்சு. எட்டு ஊத்தி ஊத்தி இன்னைக்கு சூடு அதிகமா ஊத்திருப்ப. ஆமா, இன்னைக்கு ஸ்டவ்ல இருந்து ஆஃப் பண்ண ஸ்பீடு செடுத்து கிளாஸ் ஊத்துறேன். ஓகே, இப்பதான் பாத்தீங்கன்னா பேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட்டு தான் பஸ்ஸு. ஸோ அதனால் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணலாம். டைம் வந்து 2:30. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மாமனார்லாம் பார்த்தீங்கன்னா பாரிஸ் போயிருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா போயிட்டு வந்து டிஸ்பாச்சிங் இருக்கிறதுனால அப்போ ரொம்ப திணறாக வேணாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து ஷாப்பிங் பண்ண போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து நேற்று கொஞ்சம் நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ செப்பரேட்டாக பிரித்து வச்சு இப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து அங்கே போட்டுக்க கேஷுவல் ட்ரெஸ்ஸு. இன்னும் புது ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கல. இந்த வேலையை முடிச்சோம்னா அது மேலே எடுத்து வச்சுக்கலான்னு இப்போ எடுத்து வச்சுட்ருக்கேன். நான் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய், ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போகலாம். ஊருக்கு போயிட்டு வந்து ஸ்கூல் போகணுமே, என்ன பண்ணுவேன்? என்ன இல்லை, அனீஸ் ஸ்கூலில் படிக்க போறியா? அனீஸ் என்ன ஸ்கூலில் சேர்க்கல? ஜெய்க்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்கூல் வந்து இந்த தேர்ஸ்டே June 9 அன்னைக்கு அவனுக்கு ஸ்கூலு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போக முடியாதுங்கிறதுக்காக நெக்ஸ்ட் வீக் வென்னஸ்டேலேருந்து ஸ்கூல் போகிறேன்னு சொல்லியாச்சு. அப்போ பேக்கிங் போயிட்டுருக்கு. ஸ்கூல் லீவு ஒரு வாரத்துக்கு ஜாலி, எக்ஸ்ட்ரா லீவ் விட்டாச்சு. நம்ம லீவ் போட்டோம், ரொம்ப டயர்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபில் இருக்கிற டெய்லி கிளாஸ் இதெல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அப்படியே குப்பையாகவே கிடக்கு. இதை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஜெய்யோட ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பத்தாவது ட்ரெஸ் தான். அதுவும் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அயன் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. ட்ரெஸ் பேக்கிங்லாம் அப்படியே கிட்டத்தட்ட நடந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு அதிரசம். நான் அதிரசம் வீடியோ வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அது வந்து இப்போ ரேப் பண்ணி வச்சுருப்பேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த டே இங்கே வந்து வேறு மாதிரி அதிரசம் பண்ணுவாங்க, அந்த அதிரசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முறுக்கு செஞ்சோம் இல்லையா, அந்த முறுக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 4 days வந்து ஊட்டி ட்ரிப்பு வேலை விஷயமாக போயிருந்தாங்க. டே போகும்போது பார்த்திங்கன்னா ஊட்டியில் போயிட்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஸ்நாக்ஸு. இதுதான் பேக்கிங். ஊருக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் ஊட்டி சாக்லேட் கொடுக்கலாம். இதை வந்து ஒரு பேக்கில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு செட்டு ஏபிசிடி, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் நேமு, அனிமல்ஸ் நேமு, அதுக்கப்புறம் கலர் பண்ணுறது அது மாதிரி. இது வந்து ஒரு செட்டு கவினுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குட்டி பையன் இருக்கான் இல்லையா அவனுக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு இப்போ பிரித்து வச்சிட்ருக்கேன். இதையும் இப்போ எடுத்து வைக்கணும். ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா பாரிஸ் போயிட்டு வந்துட்டாங்க. ஹலோ சார், நேத்தி வந்து சன் டேன் டேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தீங்களே, எனக்கு என்ன வெயிலில் கருத்து போய் வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு வெயிலாம்? இன்னைக்கு சன் வந்து எனக்கு டான் பண்ணி. ஆ, நேத்து போயிட்டு சார் பார்த்தீங்கன்னா ஷேவ்லாம் பண்ணிட்டு இங்கே டேன்லாம் இருந்ததுன்னு டேன் ரிமூவ் பண்ணிட்டு வந்தாங்க ஃபேஷியல். இன்னும் நானே ஃபேஷியல் ஒரு த்ரெட்டிங் எதுவும் பண்ணல. மாப்பிள்ளையே நான் ரெடி ஆகல, அதில் இவர் ரெடி ஆகிட்டாரு.
அங்க பாத்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நான் நெக்ஸ்ட் பட்டு சாரி, இதுவும் வந்து எங்க மாமியாரோட பிளவுஸ், அவங்களுடைய சாரி தான். இதுவும் போட்டு பார்த்தா கொஞ்சம் பிளவுஸ் மட்டும் இந்த இடத்துல லூஸா இருந்துச்சா, சரி ஓகே இதே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து அந்த சாரியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கிராண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இந்த புடவையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவை எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த பிளவுஸை மட்டும் பயன் பண்ணிடலாம். ரெண்டு சாரி, இப்போ அந்த சாரி வந்து அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். ஆக்சுவலாக வந்து மேரேஜ் பிளவுஸ்க்காக தனியாக எடுத்தேன், இது அளவு பிளவுஸ்க்காக இதை எடுத்துகிட்டு போகிறேன். போயிட்டு இது அவங்க பீரோவில் வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். இந்த புடவை நம்ம வந்து மேரேஜுக்கு வியர் பண்ணிட்டு போகிற சாரி இதுதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாரி பிளவுஸ்லாம் வந்து அயன் பண்ணியாச்சு. அப்படியே இருக்கட்டும், ஜெய்யோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வேஸ்ட் செட்டை, என்னோடய ப்ளவுஸ், இதெல்லாம் அயன் பண்ணியாச்சு. அயனிங் வேலை முடிஞ்சிடுச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொரியர் வந்து டிஸ்பேச் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்றைக்கு வரைக்கும் ஆர்டர் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெஸ் பேக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்மளுடைய காஸ்மெட்டிக்ஸ் பேக்கிங். ஸோ இதில் வந்து என்னோடய புது பேங்கிள்ஸ் அதெல்லாமே வச்சுருக்கேன், எல்லாமே இப்போதைக்கு கொலாப்ஸ் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் நேர்த்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன், கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸு, பேங்க்ஸ், இதெல்லாம் இந்த ஸ்டோன் விட்டுருக்கேன், இது எல்லாத்தையும் நேத்தி வாங்கினது, இதெல்லாமே ஸ்டிக்கரை போட்டு அது மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் இதெல்லாமே எடுத்து வைக்கணும். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது வந்து என்னுடைய பூவெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற பாக்ஸு. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் எது எது எடுத்துகிட்டு போகிறனோ அதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸ்டிக்கர் போட்டு இந்த மாதிரி டிசைன் போட்டு வந்து எனக்கு பிடிக்கும் ரொம்ப, அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேத்தி வந்து ஷாப்பிங் பண்ணது. அதுக்கப்புறம் கிளிப்ஸு, ஹேர் பின்னு, சேஃப்டி பின்ஸ், அது மாதிரி இந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு போல இதெல்லாம் வந்து இங்கே தான் வச்சுட்டு போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எது எது தேவையோ இந்த ப்ரைமரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைலைட்டர், சில திங்ஸு, இது வந்து ஃபவுண்டேஷன், இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயே வச்சுருவேன். ஸோ அதனால் பாக்ஸோடய இருக்குது, வேணுங்கிறது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ பென்சில், லிப் லைனர், மேப்ளின் மையு, இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரட் லிப்ஸ்டிக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வரும்போது இந்த லிப்ஸ்டிக் வந்து அவங்க எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ இந்த லிப்ஸ்டிக் எடுத்துக்கலாம். ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செட்டு, கலர் கலராக இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாரி பட்டு சாரிக்கு வந்து மேட்சாக இருக்கும், இந்த க்ரீன் ஸ்டோன் இருக்குது. ஸோ இந்த பேங்கிளும் இந்த பேங்கிளும் எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிள் செட்டு இருக்கானா, இப்போது கொஞ்சம் சைஸு கொஞ்சம் போட்டது சைஸ் கொஞ்சம் வந்து வேரி ஆகுது, இப்போது சைஸ் வந்து பத்தலை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரூம்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, பேக்கிங்கும் டன், நாங்களும் ரெடி ஆகிட்டோம். ஆல் செட், ஆல் டன், நாங்கள் வந்து ரெடி ஆகியாச்சு. பஸ்ஸு டிக்கெட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியுது, ஏன்னா ஃபுல்லாக இருந்ததுனால பஸ்ஸில் தான் போகிறோம். அங்கே போய்ட்டு தான் பார்க்குறோம் எப்படி இருக்க போகுது, பஸ்ஸில் டிக்கெட் இருக்கா, சீட் இருக்கா, இருந்தாலுமே ஓகே. பேக்கிங்லாம் பண்ணியாச்சு. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை, ஆயிலு மசாலா டிஸ்பேச் பண்ணுறதுக்கப்புறம் பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. மாமியார் பார்த்தீங்கன்னா அதுக்கு தோசை ஊற்றிட்டு இருக்காங்க, நாங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 8:00 அது மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஊருக்கு போகிறோம், ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நாங்கள் கிளம்பியாச்சு, பேக்கிங் முடிஞ்சிடுச்சு, நாங்களும் கிளம்பிட்டோம். போயிட்டுறோம், கிளம்பியாச்சு. ஜெய் ரெடியா? ஜெய் செப்பல் சூப்பரா லைட் எரியுது, நடங்க. ஸ்பைடர்மேன் செப்பல் சூப்பரா இருக்கே, வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பி இதுக்கப்புறம் பஸ்ஸில் வந்து டிக்கெட்லாம் இருந்தது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பஸ் ஏறிட்டோம். செப்பலை கீழே போடு.
போறேன் பாருங்க புது செப்பல். ஓகே பாய்.